விளக்கு வணக்கம். ஜாதக பலனறியும் விதம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். ஜாதக பலனை எவ்வாறு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் நேயர்கள் என்பது மிக முக்கியம். ஜாதக பாடங்களை, ஜோதிட பாடங்களை படிக்கும் நேயர்களுக்கும் ஜோதிடத்திலே ஆர்வமாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இது பயன்படும் வகையிலே அமையும் என்ற விவரத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகத்தை எடுத்தவுடன் முதலிலே லக்கினத்தை ஆய்வு செய்ய வேண்டும். முதலிடம் லக்கினம், அதுதான் நமது பிறப்பை குறிக்கக்கூடிய இடம். ஆக லக்கினம் எவ்வாறு அமைகிறது, லக்கினத்துக்கு உரிய கிரகமான லக்கினாதிபதி எவ்வாறு அமைகிறார் என்பதை முதலிலே அறிந்து பலனை அறிய வேண்டும். அதன்படி இந்த உதாரண ஜாதகத்திலே சிம்ம ராசியிலே லக்கினத்திலே குரு இருக்கிறார். லக்கினத்திலே குரு இருப்பது திக்பலம் பெற்ற யோகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஜாதகத்திலே அமைந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையெல்லாம் ஆரம்ப துவக்கம் முதலாக இறுதி வரை யோக பலன்கள் நடக்கும். அடுத்து லக்கினத்திலே திக்பலம் இருந்தால் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை கட்டுப்படுத்தும் என்பதும் ஜோதிட சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. அதன்படி லக்கினத்திலே குரு இருக்கிறார். லக்கினாதிபதி குருவுடைய மீன ராசியிலே எட்டாம் இடத்திலே இருக்கிறார். எட்டாம் இடம் என்பது பொதுவாக லக்கினாதிபதிக்கு மறைவு ஸ்தானம். இருந்த போதிலும் கூட எட்டாம் இடத்திலே குரு வீட்டிலே சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டிலே குருவும் ஆக பரிவர்த்தனை யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இது அமைகிறது. ஆக மிக சிறந்த ஒரு யோகத்தை, பரிவர்த்தனை யோகத்தை லக்கினாதிபதி தருகிறார். லக்கினத்திலே குரு திக்பலம் தருகிறார். லக்கினத்திலே இருக்கக்கூடிய குரு நல்ல கல்வி அறிவை தருவார், அறிவாற்றலை தருவார், புத்திர பாக்கியத்தை தருவார், நீண்ட ஆயுளை தருவார், நிறைந்த செல்வ வசதியை தருவார், புகழை தருவார், தெய்வ பக்தியை தருவார் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி லக்கினம் சிறப்பான ஒரு யோக நிலையிலே அமைகிறது. திக்பல யோகம், பரிவர்த்தனை யோகம் என்ற அமைப்பிலே அமைகிறது. அதனால் ஜாதகருடைய பிறப்பே ஒரு யோக பிறப்பு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்க்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்திலே முதலிலே யோகம் தரும் இடங்களை ஆய்வு செய்த பின்னர் தான் அடுத்தடுத்த ராசிகளுடைய பலன்களை பார்க்க வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அதன்படி லக்கினத்தை ஆய்வு செய்து விட்டோம். அடுத்து ஐந்தாம் இடம் 5, 9, 1, 5, 9 முதலிலே ஆய்வு செய்ய வேண்டும். இந்த 1, 5, 9 என்பது திரிகோண ராசிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திரிகோண ராசிகளை ஆங்கிலத்திலே ட்ரைனிங் ஹவுசஸ் என்று சொல்லுவார்கள். அடுத்து ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடம் என்பது தனுசு ராசி. இது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ புண்ணிய அதிபதி தான் லக்கினத்திலே இருக்கிறார். ஐந்தாம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கவில்லை, எந்த கிரகமும் அதிலே இல்லை. ஆக சுத்தமாக இருக்கிறது. எந்த கிரகமும் எந்த வீடுகளிலும் இல்லாமல் இருந்தால் அந்த இடம் சுத்தம் என்று பெயர். சுத்தமாக இருக்கக்கூடிய இடம் நல்ல பலனை தரும். அடுத்து ஐந்தாம் இடத்து கிரகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் யோக நிலையிலே லக்கினத்திலே இருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி, ஐந்துக்குடைய பூர்வ புண்ணியாதிபதி லக்கினத்திலே இருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்திலே ஒன்றுக்குடையவன் ஐந்திலே இருந்தாலோ, ஐந்துக்குடையவன் லக்கினத்திலே இருந்தாலோ ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ராஜயோக அமைப்பையும் ஐந்தாம் இடத்திலே
ஹைதராபாத்துக்கு தொழுகப்பும் ஏகாதிபதி குருவும் பெறுகிறார். ஆக உயர்தரமான பூர்வ புண்ணிய ஸ்தான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன தரும்? அறிவாற்றலை தரும், சாஸ்திர அறிவை தரும், அதிகமான புத்தி கூர்மையால் ஜாதகர் செயல்பாடுகள் அமைத்து அதன் மூலம் ஜாதகர் உயர்தரமான செல்வ பலன்களையும் பெற முடியும், புகழை அடைய முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக ஐந்தாம் இடம் சந்தான பாக்கியம் தரும் இடம் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாம் இடம் சந்தான பாக்கியம் தரும் இடம் என்றால் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஜாதகருக்கு உண்டு, அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆக ஜாதகர் நல்ல சாஸ்திர அறிவை பெறுவார், உயர்ந்த அறிவாளியாக இருப்பார். அவரது அறிவு கூர்மையாலே அவருடைய செயல்பாடுகள் அறிந்து அமைந்து புகழும் செல்வமும் திரட்டுவார். அடுத்து திரிகோண ராசியிலே இறுதியாக ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடம் என்பது செவ்வாயுடைய மேஷ ராசி. இதிலே ராகு இருக்கிறார். திரிகோண ராசிகளிலே ராகு இருந்தால் உன்னதமான பலனை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கொடுத்த கிரகம் உயர்ந்த நிலையிலே இருந்தால் ராகு கேதுகளும் உயர்ந்த பலன்களை தருவார்கள் என்பது ஜோதிட மூல நூல்களுடைய கருத்து. அதன்படி ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவுக்கு வேடு கொடுத்த கிரகம் செவ்வாய் ஆறிலே உச்சம் பெறுகிறார். ஆறாம் இடம் என்பது செவ்வாய்க்கு ஏற்ற இடம். மகர ராசி செவ்வாய் உச்சம் பெறும் ராசி. ஆக ஆறாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்துக்கு ரகம் வலுப்பெற்று இருந்து தனது சொந்த வீடான ஒன்பதாம் இடம் யோகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை திரும்பி பார்க்கிறதோ அந்த வீடு விருத்தி அடையும் என்பது ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்து. அதன்படி ஒன்பதாம் இடம் விருத்தி அடையும். அடுத்து குருவை பொறுத்தவரையிலே ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய தான் இருக்கக்கூடிய ராசிகளிலே இருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசிகளை பார்ப்பார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குருவும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். ஆக ராகு யோகஸ்தானத்திலே யோகாதிபதி பார்க்கப்படுகிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக உன்னதமான ராஜயோக பலன்களை ராகு தரும். ஆக யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று ஒன்பதாம் இடம் சொல்லப்படுகிறது. அடுத்து மிதுர்ஸ்தானம் என்றும் ஒன்பதாம் இடம் சொல்லப்படுகிறது. ஒன்பதாம் இடத்திலே ராகு இருப்பது தந்தைக்கு தோஷம் தரும் அமைப்பு. ஆனால் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. குரு பார்ப்பதால் அந்த தோஷம் கூட அகலக்கூடிய வாய்ப்பு ஜாதகர் பெறுவார். ஒன்பதிலே இருக்கக்கூடிய ராகு துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை தருவார். அதற்கும் மேலாக லோகாயமான, அதாவது எதையும் தேவையற்ற செலவுகளை செய்யாமல் சிக்கனமாக இருந்து பொருள் சேர்க்கும் எண்ணத்தையும் ஒன்பதாம் இடம் ராகு தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒன்பதாம் இடத்து யோகாதிபதியே யோகஸ்தானத்தை பார்ப்பதும் குரு பார்ப்பதும் நல்ல ராஜயோகத்தை ராகு தரக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷராசி, கடகராசி, கன்னி ராசி, மகர ராசி, ரிஷபராசி ஆகிய ஐந்து இடங்களிலே ராகு இருந்தால் ராஜயோகம் தரும் என்று ஆதிகால ஜோதிட மூல நூலான சாஸ்திரமான ஜாதக அலங்காரம் என்ற ஒரு சுவடி சொல்லுகிறது. ஆபேஷம் எருது சுறா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருடாகம் அமர்ந்து நிற்கில் பூமியடைதலில் துயிலும் ராஜயோகம் என்று அந்த நூல் சொல்லுகிறது. அதன்படி குரு பார்வையும் யோகாதிபதியினுடைய பார்வையையும் ராகு பெறுவதால் உன்னதமான ராஜயோக பலங்களை ராகு தருவார், அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. இப்போது ஒன்று ஐந்து ஒன்பதை பார்த்து விட்டோம்.
അടുത്ത നാല് ഏഴ് പത്ത് ആയി എത്ര ഇടങ്ങളെ ആയു ചെയ്യുന്നത്. നാലാം ഇടം എന്നത് സുഖസ്ഥാനം എന്ന് ജ്യോതിഷശാസ്ത്രത്തിലെ ചൊല്ലപ്പെടുക. നാലാം ഇടം செவ்வாயுடைய விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நீர் ராசி. நீர் ராசிகள் கடகம் விருச்சிகம் மேடம். இந்த மூன்று ராசிகள் பன்னிரண்டு ராசிகளிலே நீர் ராசி என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீர் ராசிகள் நன்றாக இருந்து நீர் ராசி கிரகங்களும் நன்றாக இருந்தால் ஜாதகன் செழிப்பமாக இருப்பார் என்ற கருத்தும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நாலாம் இடமான சுகஸ்தானம் தீதுபடாமல் நல்ல ஒரு அமைப்போடு இருக்கிறது. எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கவில்லை. நாலாம் இடத்து கிரகமான விருச்சிக ராசி கிரகம் செவ்வாய் உச்சமாகிறது. ஆக உன்னதமான பலன்களை நாலாம் இடம் தரும். நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் வாகனம் வீடு கல்வி சொத்து ஆகிய ஐந்து விஷயங்களை விளக்கக்கூடிய இடமாக ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நாலாம் இடம் தாயாருக்கு நல்ல சுகத்தை தரும். தாயாருடைய அன்பு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜாதகர் நல்ல கல்விமானாக இருப்பார். அடுத்து வாகன வசதியை பெறுவார். சொந்தமாக வீடு கட்டும் நிலையை தருவார். சொத்துக்கள் சேர்க்கும் அமைப்பையும் தருவார். அசையா சொத்துக்கள் வீடு நிலம் கட்டிடம் போன்ற அசையா சொத்துக்கள் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் தருவதற்கு நாலாம் இடம் உரிய இடமாக அமைகிறது. நாலாம் இடத்து கிரகம் செவ்வாயும் அசையா சொத்துக்களுக்கு காரக கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்பது கிரகங்களிலேயே அசையா சொத்துக்கள் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்க வேண்டுமானால் செவ்வாய் ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உன்னதமான தைரிய வீரியம், சுறுசுறுப்பாக இயக்கும் ஆற்றல், நல்ல உடல் வாகு, தைரியசாலி, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், அதே நேரத்திலே அசையா சொத்துக்களை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருப்பதால் சுகஸ்தானம் வலுவடைகிறது. ஆக நல்ல பலன்கள் தாயார் வாகனம் வீடு கல்வி சொத்து ஆகியவைகள் ஜாதகருக்கு விருத்தியும் வளர்ச்சியும் தரும். அடுத்த ஏழாம் இடம் கேந்திரம். ஏழாம் இடம் கேந்திரத்திலே சுக்கரன் இருக்கிறார். சுக்கரன் பத்துக்குடைய ரிஷபராசிக்குரிய கேந்திராதிபதி, மற்றொரு கேந்திரத்திலே இருக்கிறார். சுக்கரன் அங்கு நட்பு ராசி. ஏழாம் இடத்திலே புதனோடு இணைகிறார். சுக்கரன் அங்கே ராஜயோகத்தை தரும். அழகான உடல் அமைப்பை தருவார். தோற்றத்தை தருவார். நல்ல மனைவியை தருவார். அந்த மனைவியும் அழகானவராக இருப்பார். சொத்துக்கள் உறுதியாக ஜாதகருக்கு நிறைய சேரும். அடுத்து வெகு தூர பிரயாணங்கள் ஏழாம் இடம் நன்றாக தரும். ஆக ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் ஆகிய இரண்டு சுப கிரகங்கள் கேந்திரம் பெறுவதால் உன்னதமான ஒரு ராஜயோக அமைப்பு என்பதை இடையர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார். அதே நேரத்திலே ஏழாம் இடத்திலே சுக்கரன் இருந்தால் களத்திர தோஷம் உருவாகும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. திருமண தடை, திருமண வாழ்க்கையிலே இடையூறுகள், சிரமங்கள் இவற்றையெல்லாம் கூட அது தரும். அவ்வாறு தரக்கூடிய சுக்கரன் மனைவி அழகாக இருந்தாலும் பிற மாதர்களுடைய தொடர்பையும் ஜாதகருக்கு உருவாக்கலாம் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ராஜயோகமும் தரும், அதே நேரத்திலே தோஷத்தையும் தரும். ஒரு கிரகம் ஒரு ராசியிலே ராஜயோகமும் தரும், அதே கிரகம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்கு தோஷத்தையும் தரும். இந்த இரண்டையும் தருவதற்கு அந்த கிரகத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ராஜயோக அமைப்பிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் உயர்தரமான வளமான வாழ்க்கையை அமைத்து தருவார். அதே நேரத்திலே தோஷத்தையும் தருவார். தோஷத்துக்குரிய பரிகாரங்களும் ஒன்பது கிரகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழிலேயே சுக்கிரன் அமைந்த ஜாதகர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு வழிபாடு அல்லது மகாலட்சுமி வழிபாடு தோஷத்தை அகற்றும் என்று பரிகார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பத்தாம்
பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தான், தொழிலை குறிக்கக்கூடிய இடம், உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம், நமது ஜீவனத்துக்கு உரிய அனைத்து விவரங்களையும் சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம். பத்தாம் இடம் சுபகிரகம் சுக்கரனுடைய ரிஷப ராசியாக வருது. பத்தாம் இடத்தை எந்த கிரகங்களும் பார்க்கவில்லை. பத்தாம் இடம் தீதுபடாமல் இருப்பதால் உயர்தரமான பலனை தரும். அடுத்து பத்தாம் இடத்து கிரகம் எங்கே இருக்கிறார்? பத்தாம் இடத்து கிரகம் ராஜயோக அமைப்பிலே இருக்கிறார். களத்திர தோஷம் என்பது இல்வாழ்க்கைக்கு மட்டும்தான், பத்தாம் இடம் தொழிலுக்கு அல்ல. ஆக தொழில் விருத்தி உத்தியோக விருத்தி ஜாதகருக்கு உறுதியாக உண்டு. அதன் மூலம் ஜாதகர் தடலாபங்களை உறுதியாக பெறுவார் என்பது பொருள். மூன்றாவதாக 2, 5, 8, 11 ஆகிய ராசிகளை பார்க்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்திலே நடைமுறையாக சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை சொல்லுகிறேன். முதலிலே 1, 5, 9, இரண்டாவதாக 4, 7, 10, மூன்றாவதாக 2, 5, 8, 11. இரண்டாம் இடம் என்பது தனஸ்தான், பணம் தரக்கூடிய இடம். பணம் தரக்கூடிய இடத்தை மூன்றாவதாக பார்க்க வேண்டும். பணம் தரக்கூடிய இடத்திலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் கன்னி ராசியிலே இருக்கிறார். பணம் தரக்கூடிய கிரகமான இந்த இரண்டாம் இடத்து கிரகம் புதன் ஏழாம் இடம் கேந்திரத்திலே இருக்கிறார். நல்ல கலை உணர்வை தரும் சுக்கரனும் புதனும் இணையும் போதும். அதே நேரத்திலே சந்திரனுடைய நிலையை ஆய்வு செய்ய வேண்டும். சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு நிறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலே சந்திரன் பௌர்ணமி சந்திரன், சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன். ஆக பௌர்ணமி ஒளி எட்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது. ஆக சூரியனும் வலுப்பெறுகிறார், சனியும் வலுப்பெறுகிறார். பௌர்ணமி சந்திரன் தீதுபடாமல் இருக்க முடியும். தீது பௌர்ணமி சந்திரனை சனி பார்வை தீது செய்ய முடியாது. பலம் பெற்ற சூரிய சந்திரர்களை சனி கெடுக்க முடியாது என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமான அமைப்பிலே இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனத்தை தரும், நல்ல பேச்சு வன்மையை தரும். தனம் வாக்கு குடும்பம், வாக்கு என்பது நாம் அனைவரும் பேசக்கூடிய பேச்சு. ஆக சந்திரன் இருக்கும்போது கற்பனையான நல்ல அழகான தூய கெட்ட வார்த்தைகள் பேசாத நல்ல தூய வார்த்தைகளை பேசி புகழ் பெறும் அமைப்பு, பேச்சு அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் தரும். குடும்பம் தனம் வாக்கு குடும்பத்திலே பௌர்ணமி சந்திரன் இருப்பதால் ஒளிமயமான ஒரு சிறந்த குடும்பம் ஜாதகருக்கு அமையும். இவ்விதமாக இருந்தார்கள். ஐந்தாம் இடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பண வருமானம் தரும் இடம், அது உறுதியாக பண வருமானம் தரும். 2, 5. அடுத்து 8ஆம் இடம், 8ஆம் இடம் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியை வாங்குகிறது. குரு வீட்டிலே சூரியன் சனி, குரு வீட்டிலே சூரியன் பரிவர்த்தனை யோகம், சனி 8ல் இருந்தால் ஆயுள் தேக்கும். ஆக 8ஆம் இடத்திலே சனியும் சூரியன் இருப்பது பண வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு தான். தோஷம் என்பது தந்தையாருக்கு தோஷம் தரும் என்று ஜோதிட போல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனும் சனியும் ஒரு ராசியிலே இருந்தால் தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பிரிவு ஏற்படும், நல்ல உடன்பாடு இருக்காது. ஜாதகர் தந்தையை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய நிலை கூட இருக்கலாம். இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியை பெறுவதால் இவ்வாறான தோஷங்களும் அகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. குருவினுடைய தனுசு ராசியிலே அனைத்து கிரகங்களும் 8 கிரகங்களுமே நட்பு. மீன ராசியை பொறுத்தவரையிலே குரு புதன் ஒருவர் மட்டும் இங்கே நேசமாகும், மற்ற அத்தனை கிரகமும் நட்பு. ஆக குரு வீடாக இது இருப்பதாலும் அடுத்து குரு நல்ல தரயோக அமைப்பில் இருப்பதாலும் 8ஆம் இடமும் அடிக்கடி பலன்கள். 8ஆம் இடம் என்பது மறைவுஸ்தான், மறைமுக வழியிலே உயில் மூலமாக அல்லது லாட்டரி ரேஸ் போன்ற இதர வகையிலே பண வருமானத்தை ஜாதகர் பெறுவார். இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 11ஆம் இடம் என்பது மிதுன ராசி,
சுத்தமாக இருக்கிறது, எந்த கிரகமும் பார்க்கவில்லை. ஆக நல்ல பலம் பெற்று இருக்கிறது. மிதுன ராசி கிரகம் புதன் ஏழாம் இடம் கேந்திரத்திலே ராஜயோக அமைப்பிலே இருக்கிறார் தனாதிபதி. ஆக தனஸ்தானம் லாபஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. லாபம் ஆதாயம் பெறும். ஜாதகருக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை தரும். அடிக்கடி பணம் தரும். 2, 5, 11 ஒரு இடமாக வருவதால் அடிக்கடி பண வருமானத்தையும் தரும். செய்தொழில் மூலமாக லாபம் ஆதாயம் பெருகும், மல்டிபிள் பண்ணி தரும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான 3 நிலைகளை ஆய்வு செய்து விட்டோம். அடுத்து 6, 8, 12 ஆகிய இடங்களை பார்க்கையிலே 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தைரிய வீரியம். செவ்வாய் 3, 6, 11 இருந்தால் உன்னதமான பலனை தருவார், நல்ல யோகத்தையும் தருவார். அதே செவ்வாய் இங்கே 6ஆம் இடம் ஸ்தான பலம் பெற்று உச்சம் பெற்றிருப்பதால் யோகாதிபதி உன்னதமான யோக பலன்கள் 6ஆம் இடத்தின் மூலம் கிடைக்கும். 8ஆம் இடத்தை பற்றி விளக்கிவிட்டு 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். 12ஆம் இடம் என்பது கடகராசி, அது நீர் ராசி, வாட்டர்லி சைன் என்று சொன்னேன். நீர் ராசி செழிப்பத்தை தான். 12ஆம் இடத்துக்கு கிரகம் 2ஆம் இடத்திலே வலுப்பெற்று பௌர்ணமி சந்திரனாக அமைகிறது. ஆக 12ஆம் இடம் தீது படாமல் இருக்கிறது. 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கும் போது உச்சம் பெற்ற செவ்வாயாக ஆகிறார். ஆக 12ஆம் இடம் தீது படாமல் தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக 12ஆம் இடம் வெறும் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்துக்கு பெயர் விரயஸ்தான். விரயம், அயனம், சயனம் ஆகிய 3 விஷயங்களை சொல். விரயம் என்பது தேவையற்ற செலவுகளை தரக்கூடிய இடம். உறுதியாக தனயோக அமைப்பிலே இருக்கக்கூடிய சந்திரன் தேவையற்ற விரயத்தை தரமாட்டால் தனத்தை தான் தருவார். அயனம் என்பது வெளிநாடு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி அல்லது வெளிநாட்டு நண்பர்கள், வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம். அது நீர் ராசியாக இருப்பதால் கடல் கடந்து தொழில் செய்யக்கூடிய நிலை, கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையையும் தரும். அடுத்து சயன சுகம். சயனம் என்பது இல்வாழ்க்கை தொடர்புடைய கணவன் மனைவி உறக்கம் என்று சொல்லப்பட்டது. இவ்விதமான நிலையிலே இல்வாழ்க்கை சுகமும் சந்திரன் குடும்பஸ்தானத்திலே அமைவதால், பௌர்ணமி சந்திரன் அமைவதால், இந்த ஸ்தானத்து கிரக வலுப்பெற்று இருப்பதால், இந்த ஸ்தானம் சுத்தமாக இருப்பதால் சயன சுகமும் திருப்திகரமாக மகிழ்ச்சிகரமாக ஜாதகருக்கு அமை. இவ்விதமாக உங்களுக்கு அனைத்து ராசிகளும் சொன்னேன். அடுத்த 3ஆம் இடம் என்பது சுக்கரனுடைய துலாம் ராசி. சுக்கரன் 7 ராஜயோக அமைப்பிலே இருக்கிறார். ராகு, கேது, செவ்வாய், சனி, சூரியன் ஆகிய அசுவ கிரகங்கள் ஊடிலே இருப்பது யோகம் தரும் அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல யோகத்தை தரும், நல்ல வளர்ச்சி வெறுத்தியை தரும், தைரிய வீரிய ஸ்தானம், அளவற்ற தைரியத்தை ஜாதகருக்கு தரும். இளைய சகோதர நேசபாசத்தை குறைக்கும். இளைய சகோதர நேசபாசத்தையும் 3ஆம் இடம் சொல்லுவதால் அசுவ கிரகங்கள் 3 இருந்தால் இளைய சகோதர தோஷம் தரும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக உங்களுக்கு 12 ராசிகளுடைய அமைப்பு எவ்வாறு, கிரக அமைப்பு இருக்கிறது, இதற்கு எவ்வாறு உங்களுக்கு பலன் அறிய வேண்டும் என்பதை விளக்கி பேசியிருக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய சில வீடியோக்களிலே இது போன்ற ஜோதிட பாடங்களை விளக்கி நேயர்களுக்கு அளிக்க இருக்கிறேன். நான் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூபிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட
நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கம்.